ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரசவத்துக்கு பிறகும் கர்ப்பம் போல் காட்சியளிக்கும் பெருத்த வயிறு தீர்வு உண்டா? சரியான உடற்பயிற்சிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமும் 6 மாதங்களில் பெருத்த வயிறு குறைந்து நீங்கள் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் அதற்கு முன் உங்கள் உடல் பழைய நிலைக்கு திரும்ப அதுக்கு தேவையான அவகாசத்தை கொடுங்கள். குழந்தை பெற்று 6 மாதங்கள் ஆகின்றன. இப்போதும் என் வயிறு 5 மாத கர்ப்பிணி போலவே இருக்கிறது. பேருந்தில் பயணம் செய்யும் போது நான் கர்ப்பமாக இருப்பதாக நினைத்து மற்றவர்களிலிருந்து இடம் கொடுப்பது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா என்று ஒரு பெண் கேள்வி கேட்கிறார். பதில் சொல்கிறார் கோவை கிணத்துக்கடவை சேர்ந்த மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஸ்ரீதேவி. இந்த பிரச்சனைக்கு போஸ்ட்மார்டம் பெல்லி ஃபேட் என்று பெயர். பழைய உடல்வாகுக்கு திரும்பவே முடியாதா என்ற கேள்வி பல பெண்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அழகான ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுத்ததற்கு முதலில் உங்களுக்கு நீங்களே வாழ்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். சரியான உடற்பயிற்சிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் 6 மாதங்களில் நீங்கள் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் அதற்கு முன் உங்கள் உடல் பழைய நிலைக்கு திரும்ப அதற்கு தேவையான அவகாசத்தை கொடுங்கள். பொறுமையோடு முயற்சி செய்யுங்கள். குழந்தை வளர வளர அதற்கு இடமளிக்கும் வகையில் கர்ப்பப்பையானது பெரிதாக விரிய ஆரம்பிக்கும். அப்படி விரியும் கர்ப்பப்பைக்கு இடமளிப்பதற்காக வயிற்று தசைகள் சற்று விலகும். குழந்தை வெளியே வந்த பிறகு விரிவடைந்த அத்தனை தசைகளும் சுருங்கி பழைய நிலைக்கு திரும்ப குறைந்தபட்சம் 6 முதல் 8 வாரங்களாவது தேவைப்படும். முந்தைய காலத்திலெல்லாம் பிரசவித்த பெண்களுக்கு வயிற்றை கட்டுவது என்பது ஒரு சடங்காகவே செய்யப்படும். இப்போது அது அப்டாமினல் பைண்டர் என்ற பெயரில் மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுகிற விஷயம்தான். அதாவது பிரசவமான பிறகு சுத்தமான காற்றோட்டமான பருத்தி துணியால் வயிற்று பகுதியை கட்டலாம். இறுக்கமாக கட்டக்கூடாது. குறிப்பாக சிசேரியன் பிரசவம் என்றால் அந்த தளம்பின் மேல் அழுத்தும்படி இறுக்கி கட்டக்கூடாது. தளர்வாகவே கட்ட வேண்டும். சில வகை துணிகளால் சருமத்தில் அரிப்பு எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் என்பதால் துணியை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. இப்படி கட்டுவதாலேயே பெருத்த வயிறு சுருங்கிவிடுமா என்றால் சுருங்காது. இப்படி கட்டுவதன் மூலம் தசைகளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், முதுகு வலியை குறைக்கும். பிரசவமாகி மருத்துவமனையில் இருக்கும்போதே உங்கள் மகப்பேறு மருத்துவரை ஆலோசித்து அப்டாமினல் பைண்டர் உபயோகிப்பது குறித்து கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. பெல்ட் உபயோகிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. அதன் மெட்டீரியல் சருமத்தை உறுத்தக்கூடாது. பிரசவமாகி 6 வாரங்களுக்கு பிறகே மருத்துவரின் ஆலோசனையோடு பெல்ட் பயன்படுத்த வேண்டும். சிசேரியன் செய்த தளம்பை அது அழுத்தக்கூடாது. தொடர்ச்சியாக பல மணி நேரத்துக்கு பெல்ட்டை அணிந்து கொண்டிருக்காமல் அடிக்கடி எடுத்து விடுவது சிறந்தது. கீழ்நோக்கி அழுத்தம் கொடுக்கும்படியும் பெல்ட்டை அணியக்கூடாது. அப்டாமினல் பைண்ட்ரோ பெல்ட்டோ அது எது உபயோகித்தாலும் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் தவிர உங்கள் தளர்ந்த பெருத்த வயிற்றுப்பகுதி சுருங்க போவதில்லை. டயாஸ்டசிஸ் டெக்ஸ் என்ற நிலையை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கர்ப்பப்பை விரிவடைவதற்காக வயிற்று தசைகள் விலகி இடம் கொடுக்கும். பிரசவத்துக்கு பிறகு இந்த தசைகள் மறுபடியும் சேர வேண்டும். அப்படி ஆகாமல் சிலருக்கு 6 வாரங்களுக்கு பிறகோ 6 மாதங்கள் வரையிலுமோ கூட அந்த தசைகளுக்கு இடையில் இடைவெளி குறையாமல் இருக்கும் நிலையைத்தான் டயாஸ்டசிஸ் டெக்டை என்கிறோம். இவர்களுக்கு நிரந்தரமாக வயிற்றுப்பகுதியில் ஒரு வீக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தசைகள் பலவீனமாக இருக்கும், முதுகு வலி இருக்கும். நிபுணர்களின் ஆலோசனையோடு அந்த தசைகளை டைட்டாக பயிற்சிகள் யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். இந்த இடைவெளியானது மிகவும் பெரிதாக இருக்கிறது, வெளியில் தெரிகிறது என்றால் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை கூட பரிந்துரைக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.
பெண்ணின் உடலும் ஒவ்வொரு மாதிரியானது. உங்கள் உடல் அதன் இயல்பு நிலைக்கு திரும்ப அதற்கு தேவையான நேரத்தை அனுமதியுங்கள். மற்றவர்களின் கமெண்டுகளை காதில் போட்டுக்கொள்ளாதீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்கள். உங்களாலும் பழைய உடல் வாக்குக்கு திரும்ப முடியும். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.